ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு வித்தியாசமான முறுக்கு செய்ய போகிறோங்க. பட்டை கிராம்பு போட்டு முறுக்கு செய்ய போகிறோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா, நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க, மாவு பச்சரிசி. அது வந்து 2 டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க. அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இதை வந்து நிழலில் வந்து தண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டுங்க. இது மாதிரி நிழலில் வந்து ஒரு டவல் போட்டு அதை வந்து உணர்த்தி விட்டுருங்க. ஃபேனுக்கு அடியில் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக உணர்ந்துடுங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சு இப்படி உணர்ந்ததுக்கப்புறமா இதை வந்து எப்பவும் செய்கிற மாதிரி தாங்க. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக வந்து அரைச்சிக்க போகிறோங்க. நம்ம அதிரசத்துக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. இது இந்த மாதிரி வந்து நல்ல தண்ணி உணர்ந்ததுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் வந்து போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோங்க. நல்ல பவுடராக ஆனதுக்கப்புறமா இதையும் வந்து ஜலிச்சுட்டு இது கூட வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்த போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. இந்த தேன்குழல் வந்து தேன்குழலுக்கு யூஸ்வலாக வந்து உளுந்து தான் போடுவாங்க. அதே மாதிரி தேன்குழலுக்கு பட்டைக்கிராம்பெலாம் போட மாட்டாங்க. முறுக்குக்கு பட்டைக்கிராம்பே போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்களாங்க. இந்த ரெசிபி வந்து சொன்னதே ஒரு பிராமின் அவர் தான். அவங்க வீட்டில் அடிக்கடி செய்வாங்களாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க. இதுக்கு வந்து நம்ம பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறோங்க. நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கனால இந்த அளவு எடுத்துருக்கோங்க. கிராம்பு ஒரு 5, ஓமம் வந்து 1 ஸ்பூனுங்க, மிளகு வந்து 1/2 ஸ்பூனுங்க. இதெல்லாமே நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு முதல்ல அதை வந்து சும்மா வந்து கடாயில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ட்ரை ரோஸ்ட்னால் சும்மா சூடானால் போதுங்க, மிக்சியில் அரைப்பட்டு வரணும் இல்லைங்களா. அதுக்காக இப்போ இது கம்மி அளவில் நம்ம எடுத்துருக்கனால இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம போட்டு டைரெக்டாக பவுடர் பண்ணுறதுக்கு முடியாது இல்லைங்களா. அதனால் நான் வந்து அரிசி கூடவே போட்டுட்டேங்க. அரிசியோட அந்த அரிசி அரைக்கிறப்ப கொஞ்சம் திப்பி இருந்ததுங்க, அது கூடவே போட்டு இந்த இது மாதிரி ஜலிச்சதில் அந்த திப்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த அரிசியோட கொஞ்சம் அரையாத போர்ஷன் அது கூடவே சேர்த்து இதையும் அரைச்சிட்டேங்க. அப்போ வந்து நல்ல பவுடர் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்து பவுடர் ஆகிடுச்சு. நம்ம தனியாக அரைச்சிருந்தா கூட இந்த மாதிரி பவுடர் ஆகிருக்காதுங்க. இப்போ இதையும் வந்து நம்ம ஜலிச்சு வந்து சேர்த்துக்கிறோங்க. ஒரு சின்ன பட்டை துண்டு கிராம்பு 1/5, 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதுக்கு காரம் வந்து இந்த மிளகில் இருக்க காரம் தான். இந்த முறுக்குக்கு பெருங்காயம் சேர்த்தக்கூடாதுங்க. உப்பு சேர்த்து வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்க போகிறோங்க. என்னடா இது, தேன்குழல் வந்து உளுந்து மாவு தான் போட்டு செய்வாங்க யூஸ்வலாக. ஆனால் இதுக்கு வந்து நம்ம கடல மாவு போட்டு பிசைய போகிறோங்க. பட்டைக்கிராம்பு போட்டு செய்கிறாங்களே, முறுக்கு எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதா முறுக்கோட இது மாதிரி முறுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்ததுனால 1 டம்ளர் வந்து கடல மாவு எடுத்துருக்குறோங்க. பாதிக்கு பாதி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து உளுந்து மாவு கொஞ்சம் கூட போடலிங்க. இந்த கடல மாவு உளுந்து மாவில் வந்து ஏன் போடலைன்னா அதில் வந்து இந்த மசால் வந்து சேர்ந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா. அதுக்காக தான் கடல மாவு போட்டுக்கிறோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த முறுக்குக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிட்டோங்க. உப்பு சேர்த்து இதை தண்ணி விட்டு சாதா தண்ணி தான் வச்சு கலந்துக்க போகிறோங்க. இப்போ அந்த கடல மாவும் அரிசியும் முதல்ல நல்லா எல்லா இடமும் கலந்து விட்டுருங்க. உப்பும் எல்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இல்லாதனால கொஞ்சமாக உருக்கி வந்து வெண்ணெய் வந்து நான் உருக்கி சேர்த்துக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் தான் போட்டேங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து இதையும் வந்து அந்த மாவோடைய பிசறி விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் அந்த வெண்ணெய் வந்து அரிசி மாவில் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறம் தான் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கிறோங்க. இது நம்ம யூஸ்வலாக பிசைகிற முறுக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பிசையணுங்க. இதுக்கு வந்து கரெக்டாக வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. 1 டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து 1/2 டம்ளர் தான் தேவைப்பட்டுச்சுங்க. கரெக்டாக 1/2 டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சுங்க எனக்கு. இது மாதிரி கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரியே மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா பச்சரிசிங்கிறனால ரொம்ப ஹார்டாகிடுங்க. அதனால் கொஞ்சம் தளர்வாகவே மாவு பிசைஞ்சுக்கோ. தேன்குழலுக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிட்டு நம்ம தேன்குழல் அச்சியில் நம்ம புளிஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி வந்து கரண்டிலேயோ இல்லை பிளேட்லேயோ உங்களுக்கு எதில் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து சுற்றி சுற்றி விட்டு எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதான் நம்மளோட பட்டைக்கிராம்பு முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னா சாதா தேன்குழல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் நம்ம தொண்டையில் கடைசியாக சாப்பிட்டு முழுங்குறப்போ வந்து அந்த கிராம்போட வாசமும் அந்த ஓமத்தோட வாசமும்
அவ்வளோ அபாரமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த டேஸ்டியான முறுக்கு வந்து கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சொல்லிங்க, ஆஹா இப்போ இத்தனை நாள் வந்து இந்த மாதிரி நம்ம முறுக்கு செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து புழுங்கல் அரிசியில் கூட ட்ரை பண்ணலாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஒரு தடவை வந்து புழுங்கல் அரிசியிலையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. பச்சரிசியில் சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் வந்து புழுங்கல் அரிசியிலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வருது ரெசிபி அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட பட்டைக்கிராம்பு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மஞ்சத்தூள் வேறு போட்டிருக்கனால அந்த கலர் பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கு. நீங்கள் அதில் வந்து என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து இதோடய ஃப்ளேவர் வந்து இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.